பத்திரிகையாளர் திரு பிரகாஷ்யம் சுவாமி ஆகியோர் இணைகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் அருணன், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தனது தாய்மொழியான குஜராத்தியை விட இந்தி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். இதுல என்ன பிரச்சனை, ஏன் இந்த கருத்து விமர்சிக்கப்படுது? இந்தியாவின் ஒரு அலுவல் மொழி, அதை முன்னிறுத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விருப்பப்படுறார். இந்திய அதிகம் நேசிக்கிறதுல அப்படி என்ன தவறு இருக்க போது, ஏன் இது விமர்சிக்கப்படுது? இந்தியை அவர் நேசிக்கட்டும், எந்த ஒரு மொழியையும் நேசிக்கட்டும், நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் தன்னுடைய தாய்மொழியாகிய குஜராத்தியை விட நான் அதிகம் நேசிக்கிறேன் என சொல்வதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விபரீத விளையாட்டு. என்ன விபரீதம் என்றால், இந்தியை தாய்மொழியாக கொள்ளாதவர் அவர் வாய் மூலமாகவே ஒருத்தருடைய தாய்மொழியை விட இந்து இந்தி உயர்ந்தது, அதை நேசிக்கக்கூடியவர், அப்படியாப்பட்டவரியா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அப்படின்லாம் கொண்டு வர்றாங்க, அதுதானே ஆபத்து. ஒண்ணும் இல்ல, இப்ப இவர் சொல்றாரு என்னுடைய தாய்மொழியை விட நான் இந்திய நேசிக்கிறேன்னு. நாளைக்கு இதே பாஜக காரங்க தமிழ்நாட்டில் தமிழை விட இந்தியை நேசிக்கிறேன் என சொல்லணும், அப்பதான் தேசபக்தி அப்படி சொல்ல அதவங்கல்ல ஒரு வார்த்தை வச்சிருக்காங்கல்ல, ஆன்டி இந்தியன் சொன்னா என்னாகும்? ஏற்கனவே இந்திய வந்து திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது உள்துறை அமைச்சகம் தான் அதை ஒரு பெரிய தொழிலாகவே கொண்டு இருக்குது. இப்ப இப்படி பேசக்கூடியவர் ஒரு உள்துறை அமைச்சர் என்றால் நம்முடைய பயம் என்ன ஆகுதுன்னா, இந்தி திணிப்பு படு வேகமாக போகிறது வருங்காலத்தில். அதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார், நீங்க சொன்னது போல என்னன்னா, உள்துறை அமைச்சகத்தில் அனைத்து கோப்புகளும் இந்தியில் தான் எழுதப்படுகின்றன, ஆங்கிலத்தில் இல்லை. அடுத்த ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு என்னன்னா, இந்திய ஆட்சி மொழி என்பது முழுமையாக அமுல்படுத்தப்படுகிறது. ஆனா எனக்கு புரியல, இப்ப ஏற்கனவே உள்ள சட்ட விதியின்படியே இந்தி தான் அது ஆட்சி மொழிங்கிற வார்த்தை கூட தவறு, ஆங்கிலத்தில் அபிஷியல் லாங்குவேஜ், அது தமிழ்ல வந்து அலுவல் மொழின்னு தான் சொல்லணும், ஆனா ஆட்சி மொழின்னு சொல்றது பழக்கமாகி போச்சு, இருக்கட்டும். ஆனால் ஆங்கிலமும் தொடர்ந்து அலுவல் மொழியாக இருக்கும் என்பதுதான் ஏற்பாடு. அதை பத்தியே பேசலங்க உள்துறை அமைச்சர். இல்ல, ஒரு அயல் மொழியை நம்ம ஏன் ஏத்துக்கணும், நம்ம நாட்டினுடைய ஒரு மொழியை அலுவல் மொழியா ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? அவரே சொல்றாருல பல இடங்கள்ல வந்து, ஒரு மொழி அழிந்து விட்டால் அந்த நாட்டின் கலாச்சாரம் அழிந்து விடும், அதனால அதை அழிக்க பாக்குறாங்க. எந்த ஒரு தேசம் தனது மொழியை இழக்கிறதோ அது தனது கலாச்சாரத்தை இழந்து விடும். இந்தி தேசிய மொழி அப்படிங்கிறதே அவர் குறிப்பிடுறார். இந்தி மொழியை வலுப்படுத்துவதன் மூலமாக நம் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முடியும், ஜனநாயகம் வலுப்பெறும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார்ல. இதுதாங்க, இந்தியா பல மொழி பேசும் நாடுங்கிற சிந்தனை அவர்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஆங்கிலத்தை அயல் மொழிங்கிறீங்க, அயல் மொழினா என்ன அர்த்தம்? என்னுடைய தாய்மொழி அல்லாதது, அதுதானுங்க அயல் மொழிங்கிறது. அது வந்து பூகோள அடிப்படையில மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை. என்னுடைய தாய்மொழி அல்லாத எல்லா மொழிகளையும் எனக்கு அயல் மொழி தான். இப்ப ஆங்கிலம் அயல் மொழி, இந்தி வந்து எனக்கு என்ன தாய்மொழியா, சொந்த மொழியா? இந்தியே எனக்கு அயல் மொழி தான், ஆங்கிலம் எல்லாருக்கும் அயல் மொழி, இந்திக்காரங்க உட்பட ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்தி அல்லாதவர்களுக்கு இந்தியே அயல் மொழி தான், அதையே உணராம அவர் பேசுறாரு, அதான் இங்க உள்ள சிக்கல். சுட்டி காட்டுறாங்கல்ல, இந்திங்கிறது இந்திய மொழி, நம்ம நாட்டில பேசக்கூடிய ஒரு மொழி, ஆனால் ஆங்கிலம் என்பது அயல் மொழி அப்படின்னு அதுக்குள்ளேயே பிரிச்சு ஒரு பாயிண்ட சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறது? இல்ல, அது இந்தியாவுடைய நிலைமையை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இப்ப ஆங்கிலம் அயல் மொழி நீக்கிட்டீங்க, அப்ப அந்த இடத்துல எதை கொண்டு வர்றீங்க? இந்திய மட்டும்தானே கொண்டு வர்றீங்க? ஏன் எட்டாவது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளையும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இந்திய மொழிகள் இல்லையா? அப்ப என்ன ஒரு சிக்கல் வருது? இந்திய மட்டும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஒன்றியத்துல அலுவல் மொழியாக இந்திக்காரங்களுக்கு வசதி. அப்ப இந்தி மட்டும் படிச்சா போதும், அவங்க வந்து உள்ளூர்லயும் சமாளிக்கலாம், மாநில அளவிலும் சமாளிக்கலாம், இந்திய அளவிலும் சமாளிக்கலாம், ஏன்னா ஒன்றிய அளவுல சமாளிக்க முடியும் அங்க, அதுதான். அப்ப அவங்களுக்கு ரொம்ப வசதி, ஒரு மொழி கற்றுக்கொண்டா போதும். உண்மையிலேயே இந்தி பேசும் மாநிலங்கள்ல இந்திய மட்டும்தான் கற்றுக்கொள்றாங்க, ஆங்கிலம் கூட ஒழுங்காக கற்றுக்கொள்வதில்ல. பாருங்க, ஆங்கிலத்துக்கு எதிராக இப்ப நமக்குள்ள சிக்கல் பாருங்க, இந்திய அல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க இந்தி மட்டும்தான் நாங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? நான் தமிழோடு இந்தியும் கற்றுக்கொள்ளணும். அப்ப உங்களுடைய ஆசை என்ன? என்னன்னா, நான் தமிழோடு ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு வர்றேன், எனக்கு இப்ப என்ன வசதினா, இந்தியாவிலும் அது ஒன்றிய மொழியில ஒரு துணை அலுவல் மொழியா இருக்கு, ஆகவே
ஒன்றியத்துல நான் சமாளிக்க முடியும், உலக அளவிலும் எனக்கு உதவியா இருக்கு ஆங்கிலம். எதுக்கு ஆங்கிலத்தை ஒழிக்க சொல்றாங்க எனக்கு புரியல. அப்படி ஆங்கிலத்தை ஒழிக்கணும்னா ரைட்டு, ஆனால் அந்த இடத்துல இந்தி மட்டும் உட்கார கூடாது. அப்ப ஆங்கிலத்தை ஒழிக்கணும்னு சொல்லலையே, அவங்க இத கலாச்சாரத்தோட நம் நாட்டு பெருமையோட இணைக்கிறாங்க. மட்டும்தான் முதல் குடிமகன்கள் போல ஆயிடுவாங்க. மித்த மொழி பேசுறவங்க எல்லாம் இரண்டாம் தர குடிமக்கள் ஆயிடுவாங்க. இதுதானே உள்ள ஆபத்து. ஆங்கிலம் அன்னிய மொழி தான், ஆனா அது எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு சுமையை தருது. ஆனால் இந்தி மட்டும் அலுவல் மொழினா இந்திக்காரங்களுக்கு வசதியை தருது, மற்றவங்களுக்கான சுமை என்பது தொடருது. இது அநியாய அக்கிரமம். சரி, நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க ஆங்கிலத்தை நீக்கிறதா இருந்தா சரி, ஆனால் எட்டாவது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளையும் ஒன்றியத்துல ஆட்சி மொழிகளாக்கணும். ஆகா, அது எப்படிங்க சாத்தியம் நினைக்கலாம்? ஆனால் இந்த விஞ்ஞான யுகத்தில் அது சாத்தியமே. ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது, யூரோப்பியன் யூனியன், அங்க 24 மொழிகள் அலுவல் மொழிகள். இந்தியை வைத்து சர்ச்சையை உருவாக்கிய காலம் முடிந்து விட்டது.